ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து அழகர் இட்லி அழகர் தோசை எப்படி செய்யுதுன்னு காட்டுறேன். அதுக்கு தேவையானது வந்து ஒரு டம்ளரு கருப்பு உளுத்தம் பருப்பு, 1¼ டம்ளரு பச்சரிசி. இது ரெண்டும் ஒன்றா ஊற வச்சிடணும். இது நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சிடணும். ஒரு 2 மணி நேரம் அது ஊறின பிறகு அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்துடணும். அப்போ கழுவினீங்கன்னா இந்த கருப்பு தோல் எல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் போயிடும். நாம் அந்த கருப்பு தோலோடு தான் நாம் அரைக்கணும். அந்த தோலில் தான் சத்து இருக்குது. அதனால் அந்த தண்ணி மட்டும் எடுத்துட்டு ரெண்டும் ஒன்றா போட்டு உப்பு போட்டு நைஸாக அரைச்சிக்கணும். அதை அரைச்சிக்கிட்டு ஒரு 8 மணிலேருந்து 10 மணி நேரம் அது புளிக்கணும். புளித்த பிறகு அதில் இந்த பாருங்கள், இந்த பதத்துக்கு இப்போ நான் வந்து அரைச்சி புளித்து வச்சுருக்கேன். இந்த பதத்துக்கு நாம் இட்லி வைக்கிற பதத்துக்கு அது ரெடி பண்ணி வச்சுருக்கணும். அடுப்பில் வானல் வச்சு அதில் 2 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றுருக்கேன். அதுக்கு தாளிக்கிறதுக்கு என்ன வேணும்னா, இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி எடுத்து நசுக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூனு மிளகு, இந்த மிளகு வந்து இந்த மாதிரி ரவரவையாக பிரித்து வச்சுக்கணும். இந்த எண்ணெய் காஞ்சதும் இஞ்சி போட்டுடணும், இந்த மிளகும் போட்டுடணும். இது நல்லா வதக்கிட்டு இந்த மாவில் நாம் சேர்த்துக்கணும். வதங்கிச்சு, இதெல்லாம் அதில் கொட்டியாச்சு. இது நல்லா கலந்துட்டு நாம் இட்லி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவு தண்ணி ஊற்றி தோசை ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து கார சட்னி, தக்காளி சட்னி எது வேணால் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து இந்த மாவில் இட்லி எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டேன். சாதா இட்லி வைக்கிற மாதிரி தான் நாமளும் இட்லி வைக்கலாம். இட்லினா 5 நிமிஷம் வேக வச்சா போதும். இது ஒரு 2 நிமிஷம் கூடவே வேக வைக்கலாம். இப்போ தோசை ஊற்றுறது காட்டுறேன். இந்த மாவு தோசை மாதிரியே நல்லா மெல்லிசாக ஊற்றினா முறு முறு முறுன்னு வரும். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அழகர் இட்லி அழகர் தோசை ரெடி ஆயிடுச்சு. அது சைட் டிஷ் வந்து ஆனியன் சட்னி வச்சுருக்கேன். இது ரொம்ப ஆப்டாக இருக்கும். இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாகவும், சாப்பிட்டாலே அப்படியே உள்ளே போயிடும் அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். தோசை ரொம்ப முறுமுறுன்னு வரும். வீட்டில் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மாதத்தில் ஒரு தடவை இந்த கருப்பு உளுந்தில் இந்த இட்லி தோசை செஞ்சு கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது, எலும்பு நல்லா வலுவாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு இப்போல்லாம் சீக்கிரமாக 10 வயசுலேயே வயசுக்கு வந்துடுறாங்க. அவங்களுக்கு இடுப்பு ரொம்ப சத்தாக இருக்கணும்னா இந்த தோசையும் இட்லி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.